மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எக்ஸாம் கரியர் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரில யூனிட் த்ரீ பீரியடிக் கிளாஸிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்ன டாப்பிக்னா குரூப்பிங் ஆஃப் எலமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இந்த சேனலில் இந்த லெசன் வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பிளேலிஸ்ட்லேயே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாமா இப்போ ஃபஸ்ட்டு இன்ட்ரடெக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க இன் மாடர்ன் பீரியடிக் டேபிள் எலமெண்ட்ஸ் ஆர் ஆர்கனைஸ் இன் செவன் பீரியட்ஸ் அண்ட் எயிட்டீன் குரூப்ஸாக மாடர்ன் பீரியடிக் டேபிளில் எலமெண்ட் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா செவன் பீரியட்ஸ் அண்ட் எயிட்டீன் க்ரூப் அந்ததப்படி எலமெண்ட்ஸாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க எதை பேஸ் மாடர்ன் பீரியாடிக் லாவை பேஸ் பண்ணி த பிளேஸ்மெண்ட் ஆஃப் எலமெண்ட் இன் த பீரியடிக் டேபிள் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு இட்ஸ் அவுட்டர்ஷெல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷனை எலமெண்ட்டை அந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் எப்படி பிளேஸ் பண்ணியிருக்காங்க அதை வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷனை அவுட்டர்ஷெல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷனாக அதை க்ளோஸ்லி ரிலேட்டடாக வச்சு எலமெண்ட்ஸை பிளேஸ் பண்ணியிருக்காங்க மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் லெட் அஸ் அனலைஸ் த சேஞ்ச் இன் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அலாங் த பீரியட்ஸ் அண்ட் டவுன் த குரூப்ஸை என்ன பண்ணுறோன்னா ELEMENTS, எப்படின்னா பீரியட் வைஸு குரூப் வைஸும் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதோட வேரியேஷன் என்னென்னத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் CONFIGURATION, அலாங்ஸ் த PERIOD, period வைஸ் பார்க்கும்போது வி have ஆல்ரெடி learned that த EACH PERIOD ஸ்டார்ட் WITH THE ELEMENT, HAVING GENERAL அவுட்டர் எலக்ட்ரானிக் configuration

ரெண்டு எலமெண்ட் ஃபில் ஆகுதுன்றாங்க ஃபஸ்ட்டு பீரியடில் ஹைட்ரஜனும் ஈலியமும் ஒன்எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் பீரியட் ஸ்டார்ட் வித் த ஃபில்லிங் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரானின் டூ இயர்ஸ் ஆர்பிட்டால் ஃபாலோட் பை த த்ரீ டூ பி ஆர்பிட்டால் வித் எயிட் எலமெண்ட் ஃப்ரம் லித்தியம் டு நியான் செகண்ட் பீரியட் எது ஸ்டார்ட் ஆகுது டூ இயர்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் டூ பி ஓகே அதில் மொத்தம் எத்தனை எயிட் மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் ஃபில் ஆகுதா எயிட் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் லித்தியம் டு நியான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் த தேர்ட் பீரியட் ஸ்டார்ட் வித் த வேலன்ஸ் எலக்ட்ரான் வின் த்ரீ இயர்ஸ் ஆர்பிட்டால் ஃபாலோ பை த்ரீ பி ஆர்பிட்டால் அதுக்கப்புறம் தேர்ட் பீரியட் வந்து த்ரீ இயர்ஸ் ஆர்பிட்டாலேருந்து த்ரீ பி ஆர்பிட்டால் அதுக்கப்புறம் த ஃபோர்த் பீரியட் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுனா valence electron fill பண்ணுறது from 4s orbital followed by 3d and 4p orbital. ஃபோர் பி ஆர்பிட்டால் இந்த அக்கார்டன்ஸ் வித் த அவ principle. அவ்வா பிரின்சிபல் ரூல் படி அவங்க வந்து எலமெண்ட்டை எது electron ஃபில் படி elements பீரியாடிக் டேபிளில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் சமிலர்லி வீ கேன் எக்ஸ்ப்ளைன் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த சப்ஸிக்வென்ட் பீரியட் இந்த டேபிளில் பார்ப்போம் ஓகேவா ஃபஸ்ட்டு ஒன் நர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் ஒன் நர்ஸில் முடியும் அதுக்கப்புறம் ஒன் நர்ஸ்லேருந்து டூ இயர்ஸ் வரும் டூ இயர்ஸ்லேருந்து 2P பி ஃபில் பண்ணும் எலக்ட்ரான்ஸ் அதுக்கப்புறம் டூ பிக்கு அப்புறம் த்ரீ எஸ்ஸு த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் த்ரீ பியா இதுலேருந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் த்ரீ பிக்கு அப்புறம் ஃபோர் இயர்ஸ் ஃபில் ஆனதுக்கப்புறம் தான் த்ரீ ஆகும் அதுக்கப்புறம் ஃபோர் பி fill ஆகும் அதுக்கப்புறம் ஃபோர் பியிலேருந்து ஃபைவ் இயர்ஸ் எலக்ட்ரான் ஃபில் ஆகும் அதுக்கப்புறம் ஃபோர் டி அதுக்கப்புறம் ஃபைவ் பி ஃபைவ் பி எலக்ட்ரான்லேருந்து சிக்ஸ் எஸ் ஃபோர் எஃப் அதுக்கப்புறம் ஃபைவ் டி அதுக்கப்புறம் சிக்ஸ் பி ஃபைவ் எஃப் சிக்ஸ் டி எலக்ட்ரான் அதுக்கப்புறம் செவன் பி எலெக்ட்ரான் எஸ்சில் வந்து ரெண்டு எலக்ட்ரான் ஃபில்லாகும் பி எலக்ட்ரானில் வந்து பி ஆர்பிட்டாவில் ஆறு எலக்ட்ரான் ஃபில் ஆகும் ஆறு எலக்ட்ரான் ஃபில்லாகும் டீயில் வந்து டென் எலக்ட்ரான் ஃபில்லாகும் எஃபில் வந்து ஃபோர்டீன் எலக்ட்ரான் ஃபில் ஆகும் இந்த மாதிரி வந்து எலக்ட்ரான் ஃபில் ஆகும்ன்றத சொல்லியிருக்காங்க அதான் சொல்லியிருக்காங்க டூ எயிட் எயிட்டீன் டூ எயிட் எயிட் எயிட்டீன் எயிட்டீன் தேர்ட்டி டூ இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஃபில் ஆகும்ன்றாங்க அவுட்டர் செல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்க்கும்போது ஹைட்ரஜன் ஈலியமுக்கு ஹைட்ரஜன் ஒன் எஸ் ஒன்னாக ஈலியம் ஒன் எஸ் டூ லித்தியம் டூ எஸ் ஒன்னாக அதோட முடியுது கடைசி லாஸ்ட் எலமண்ட் ஆர்கன் டூ எஸ் டூவும் டூ பி சிக்ஸும் சோடியம் த்ரீ எஸ் ஒன் ஸ்டார்ட் ஆகுது எண்டில் வந்து நியான் த்ரீ எஸ் டூ த்ரீ பி சிக்ஸோட முடியுது பொட்டாசியம் ஃபோர் எஸ் ஒன் கிரிப்டான் ஃபோர் எஸ் டூ ஃபோர் பி சிக்ஸ்னு ருபீடியம் ஃபைவ் எஸ் ஒன் ஜெனான் வந்து 5s to ஃபைவ் இந்த சிக்ஸ் இந்தந்த பீரியடில் எந்தெந்த மாதிரி ஃபஸ்ட்டு எலமெண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட் எலமெண்ட் சொல்லியிருக்காங்க சிசிஎம் சிக்ஸ் எஸ் ஒன் வந்து சிக்ஸ் எஸ் டூ சிக்ஸ் எஸ் சிக்ஸ் பி சிக்ஸ் அதுக்கப்புறம் எஃப்ஆர் செவன்எஸ் ஒன் அதுக்கப்புறம் ஓஜி வந்து செவன் எஸ் டூலேருந்து செவன் பி முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதெல்லாமே ஃபஸ்ட்டு எலமெண்ட் அண்ட் லாஸ்ட் எலமெண்ட் அவுட்டர் செல் எலக்ட்ரானிக் கான்ஃபிக்ரேஷனை பொறுத்து நெக்ஸ்ட்டு த ஃபோர்த்து பீரியட் ஃபில்லிங் ஆஃப் த்ரீ டி ஆர்பிட்டா இந்த படி தான் ஃபோர்த்து 3d orbital த்ரீ டி ஆர்பிட்டால் ஃபில் ஆகும் அதுக்கப்புறம் எதுலேருந்துன்னா ஸ்டார்ட் வித் ஸ்கேண்டியம் அண்ட் எண்டு வித்து ஜிங்காக ஸ்கேண்டியம்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஜிங்கோட முடியுது ஃபோர்த்து பீரியடை அண்ட் தீஸ் டென் எலமெண்ட்ஸாக இருக்காள் ஃபஸ்ட்டு ட்ரான்சிஷன் சீரிஸ் இந்த டென் elements என்ன சொல்கிறாங்கன்னா first transition series சிம்லர்லி ஃபோர் டி ஃபைவ் டி சிக்ஸ் டி ஆர்பிட்டால் ஆர் ஃபில்ட் இன் த சக்சஸிவ் பீரியட் என் கரஸ்பாண்டிங் சீரிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர்கால் த செகண்ட் ட்ரான்சிஷன் சீரீஸாக என்ன சொல்கிறாங்க செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த்து ட்ரான்சிஷன் சீரீஸுன்றாங்க இதெல்லாமே ஃபிஃப்த்து பீரியட் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஃபஸ்ட்டு த்ரீ டி ஆர்பிட்டால் வந்து ஸ்கேண்டியம்லேருந்து ஜிங்காக இருக்கிறத ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸன் சீரிஸ் சொல்கிறான் அதுக்கப்புறம் செகண்ட் தேர்ட் ஃபோர்த்து ட்ரான்சிஷன் சீரீஸாக அப்படியே ஆர்டர்வைஸ் சொல்கிறாங்க ஓகேவா இது வந்து ஃபிஃப்த் பீரியட் ஃபோர் டி ஃபைவ் டி சிக்ஸ் டி ஆர்பிட்டால் ஃபில் பண்ணுற அந்த எலமெண்ட்டை வந்து செகண்ட் ட்ரான்ஸிஷன் சீரிஸ் ஃபோ தேர்ட் ட்ரான்ஸிஷன் சீரிஸ் ஃபோர்த்து ட்ரான்சிஷன் சீரீஸ்ன்றாங்க அதுக்கப்புறம் இந்த சிக்ஸ்த்து பீரியட் த ஃபில்லிங் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஸ்டார்ட் வித் சிக்ஸ் எஸ் ஆர்பிட்டால் ஃபாலோடு பை ஃபோர் எஃப் ஃபைவ் டி சிக்ஸ் பி ஆர்பிட்டால் சிக்ஸ்த்து பீரியடில் ஸ்டார்ட் ஆகுது சிக்ஸஸ் அதுக்கப்புறம் ஃபோர் எஃப் ஃபைவ் டி சிக்ஸ் பி ஆர்பிட்டால் ஃபில் ஆகும் இந்த ஃபில்லிங் அப்போ ஃபோர் எஃப் ஆர்பிட்டால் ஃபோர் எஃப் ஆர்பிட்டாவில் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சீரியம் அதுக்கப்புறம் அந்த எண்டை வித்து லூட்டினியமாக லூட்டினியமோட முடியுது திஸ் ஃபோர்டீன் எலமன் கான்ஸ்டியூட் த ஃபஸ்ட்டு இன்னர் ட்ரான்ஸென்ட் சீரிஸ் ஆர் கால் த லாந்தனைட்ஸ் இந்த ஃபோர்டீன் எலமட்டை என்ன சொல்கிறாங்கன்னா லேந்தனைன்னு சொல்கிறாங்க இது ஃபஸ்ட்டு இன்னர் ட்ரான்ஸன் சீரிஸில் இருக்கிறனால நெக்ஸ்ட்டு இந்த செவன்த் பீரியட் ஃபைவ் எஃப் ஆர்பிட்டால் ஃபில்டு இட் ஃபோர்டீன் எலமன்ஸ் ஆர்கால் செகண்ட் ட்ரான்ஸிஷன் சீரிஸாக அதுக்கப்புறம் ஃபிஃப்த் பீரியடில் சாரி செவன்த் பீரியடில் ஃபைவ் எஃப் ஆர்பிட்டால் ஆகுது அதை வந்து செகண்ட் இன்னர் ட்ரான்ஸிஷன் சீரிஸுன்றாங்க அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆக் ஆக்டி நைட்டுன்றாங்க ஓகேவா சிக்ஸ்த் அண்ட் செவன்த்தை வந்து சிக்ஸ்த்து பீரியட லன்த் நைட் செவன்த் பீரியட் ஆக்டி நைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க தீஸ் டூ சீரீஸ் ஆஃப் பிளேஸ்ட் செப்பரேட்லி அட் த பாட்டம் ஆஃப் மாடர்ன் பீரியடிக் டேபிள் இந்த தான் வந்து எங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா பீரியாடிக் டேபிளில் பாட்டம் சைட் ஃபில் பண்ணியிருக்காங்க ஓகேவா நீங்கள் அந்த ட அந்த டேபிளை பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும் இது வந்து பீரியட் வைஸ் பார்க்கறது இப்போ variation வேரியேஷன் ஆஃப் எலெக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் இந்த குரூப்பாக குரூப் வைஸ் பார்க்கும்போது எப்படி எலமெண்ட் ஆஃப் த குரூப் ஆப் சிமிலர் எலக்ட்ரானிக் configuration இந்த த அவுட்டர்ஸ் செலை சிமிலரான எலக்ட்ரானிக் electronic தான் இருக்கும் ஆனால் அதில் ஜெனரல் அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் ஃபார் எயிட்டீன் குரூப்ஸாக லிஸ்டர் எயிட்டீன் குரூப் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை பார்ப்போம் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதில் குரூப்பை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா எஸ்பிடிஎஃப் block பிரிச்சுருக்காங்க அந்த பேசிஸ் ஆஃப் இன் விச் வச்சுதான் லாஸ்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆன் என்டரை அது அது எப்படி பேஸ் பண்ணியிருக்காங்கன்னா லாஸ்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான் என்டரை பொறுத்து எஸ்பிடிஎஃப் பிளாக்குன்னு பிரிச்சிருக்காங்க பீரியடை ஓகேவா சாரி குரூப்ஸை மொதல் எயிட்டீன் குரூப் தானே செவன் பீரியட் அண்ட் எயிட்டீன் குரூப்பாக அதில் எலமெண்ட் ஆஃப் குரூப் ஒன் அண்ட் டூவை என்ன வச்சுருக்காங்கன்னா எஸ் பிளாக் எலமெண்ட்டுன்றாங்க சின்ஸ் வேலன்ஸ் எலெக்டான் த என்எஸ் ஆர்பிட்டால் அதில் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன என்எஸ் ஆர்பிட்டாலோட முடிகிறனால அதை வந்து எஸ் பிளாக்குன்னு வச்சுருக்காங்க அந்த நேமை குரூப் ஒன் எலமன்ஸார்கள் அல்கலி மெட்டல் குரூப் டூ எலமென்ட்ஸாக அல்கலைன் எர்த்து மட்டல் வைக்கிறாங்க நேம் வைக்கிறாங்க குரூப் ஒன் மட்டலை அல்கலி குரூப் டூவை அல்கலைன் எர்த்து மட்டல் தீசா சாஃப்ட் மெட்டல் அண்ட் போசஸ் த மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் வித் லோ அயினசேஷன் என்த்தால்ஃபி இதில் வந்து லோ மெல்ட்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட் இருக்கும் அதே மாதிரி ஐனசேஷன் என்னால்ஃபியும் கம்மியாக இருக்கும் ஐன்சேஷன் எனர்ஜினால் என் என்ால்ஃபின்னா என்ன அர்த்தம்னா எனர்ஜி லூஸ் ஆகும் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி லூஸ் ஆகும் அது வந்து எப்படி கேட்டையான ஃபார்ம் ஆகுது ஐனசேஷன் என்ல்பின்னு சொல்லுவாங்க ஓகேவா அதுக்கப்புறம் தே ஆர் ஐலி ரியாக்டிவ் அண்ட் ஃபார்ம் அயானிக் காம்பவுண்ட்ஸ் ஐஆர் ரியாக்ட் ஆகும் அதுக்கப்புறம் அயானிக் காம்பவுண்டாக ஃபார்ம் ஆகுது அயானிக் காம்பவுண்ட்னால் என்ன ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸாக அயான்ஸை கெயின் பண்ணுறது இல்லை லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் பண்ணுறது அயானிக் காம்பவுண்டாக ஃபார்ம் ஆகிறதும் அதை தான் சொல்லியிருக்காங்க அதை யார் ஐலி எலக்ட்ரோ பாசிட்டிவாக இருக்கும் பாசிட்டிவ் நேச்சர் நிறையா இருக்கும் அதே மாதிரி மோஸ்ட் ஆஃப் த எலமெண்ட்ஸ் இம்பார்ட் கலர் டு த ஃப்ளேம் என்னன்னா ஃப்ளேமில் காட்டும் போது அந்த கலர் வந்து நம்மளுக்கு ஃப்ளேம்லையே தெரியும் அந்த மாதிரி இந்த எலமெண்ட்ஸ் கொடுக்குமா யூ வில் ஸ்டடி த ப்ராப்பர்ட்டி ஆஃப் திஸ் குரூப் எலமெண்ட் இந்த சப்ஸிகெண்ட் சாப்டர் சில அப்படியே அடுத்த சாப்டரில் நம்ம டீட்டெயிலாக படிப்போம் நெக்ஸ்ட்டு எலமெண்ட் ஆஃப் குரூப் தேர்ட்டின் டு எயிட்டீனா தேர்ட்டின் டு எயிட்டினா என்ன சொல்கிறாங்கன்னா பி பிளாக் எலமெண்ட் ஆர் ரெப்ரஸண்டேட்டிவ் எலமெண்ட்ஸ் அதில் வந்து என்ன எலெக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வைக்கிறாங்கன்னா என்எஸ் டூ என்பி ஒன் மைனஸ் சிக்ஸ்ன்னு வச்சுக்கிறாங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தேர்ட்டின் டு எயிட்டீன் எலமெண்ட்ஸாக பி பிளாக் எலமெண்ட்டுன்னு இந்த எலமெண்ட் ஆஃப் திஸ் குரூப் சிக்ஸ்டீன் அண்ட் செவன்டீனை கேல்கோஜன் அண்ட் ஆலோஜன் ஃபேமிலின்னு சொல்கிறாங்க ஓகேவா குரூப் சிக்ஸ்டி நைன் செவன்ட்டினை எலமெண்ட் ஆஃப் எயிட்டீன்த் குரூப்பை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கண்டைன் கம்ப்ளீட்லி ஃபில்டு வேலன்ஸ் செல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன சொல்கிறாங்க கம்ப்ளீட்டாக வேலன்ஸ் அல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகுரேஷன் ஃபில் ஆயிருக்கும் எல்லா அந்த எயிட்டீன் குரூப்புமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கும் எயிட் எயிட்டாக முடிஞ்சிருக்கும் ஓகேவா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கும் என்எஸ்ட்டு என்பி சிக்ஸாக அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கேஸ் கேஸார் நோபல் கேஸ் சொல்லுவாங்க அதுக்கு வந்து ரியாக்டிவே இருக்காது ரியாக்ஷன் பவரே இருக்காது வேற இதோட ரியாக்ட் பண்ணும்போது அந்த ரியாக்டிவ் பவர் கம்மியாக இருக்கும் அதை தான் சொல்லியிருக்காங்க எலமெண்ட் ஆஃப் பி பிளாக் எலமெண்ட் ஆஃப் ஐ நெகட்டிவ் எலக்ட்ரான் கெயின் இன் எந்த

நெகட்டிவ் கெயின் எந்த அழப்பின்றாங்க ஐனசெஷன் எனர்ஜியெல்லாம் ஐயர் த இந்த டாப் த எஸ் பிளாக் எலமன் எஸ் பிளாக் எலமெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது போது ஐனசிஷன் எனர்ஜி பி பிளாக்கில் அதிகமாக இருக்குமா தே ஆர் தி ஃபார்ம் மோஸ்ட்லி கோவலண்ட் காம்பவுண்ட் கோவலண்ட் காம்பவுண்டை ஃபார்ம் ஃபார்ம் ஆகும் கோவலண்ட் காம்பவுண்ட்னா என்ன சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரானை மியூச்சுவலாக ஷேர் பண்ணிக்கிறதை கோவலண்ட் காம்பவுண்டுன்னு சொல்லுவாங்க ஸோ மோர் தென் ஒன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இந்த த காம்பவுண்ட் இங்கே வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குமா அப்படின்றத சொல்கிறாங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா என்ன சொல்றது ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் அந்த மாதிரி சொல்லுவோம்ல நம்ம படித்தவங்கள ஃபர்ஸ்ட் லெசனில் அதுதான் ஏ ஆக்ஸிடேஷன் ஸ்டேட்னு சொல்கிறாங்க அதே மாதிரி எலமெண்ட் ஆஃப் குரூப் த்ரீ டு டுவெல் த்ரீலேருந்து டுவெல் வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா டி பிளாக் எலமெண்ட்டுன்றாங்க இதுக்கு இன்னொரு பேர் ட்ரான்ஸிஷன் எலமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க அதோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன பேர் என்ன வைக்கிறாங்கன்னா என்எஸ் ஒன் மைனஸ் டூ என் மைனஸ் ஒன் டி ஒன் மைனஸ் டென்னு வைக்கிறாங்க தீஸ் ஆர் தீஸ் எலமெண்ட்ஸ் ஆல்சோ ஷோ மோர் தென் ஒன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும் அதே மாதிரி ஃபார்ம் அயானிக் கோவேலண்ட் அண்டு கோஆர்டினேஷன் காம்பௌண்ட் அயானிக் காம்பௌடாக மாறும் அயானிக்னா கிளாஸ் ஆர் கெயின் எலெக்ட்ரான் சொல்கிறது கோவலன்னா மியூச்சுவலாக எலக்ட்ரான் ஷேர் பண்ணுறது கோஆர்டினேட் காம்பவுண்ட்னா அந்த மெட்டாலிக்கில் போய் எலமெண்ட் போய் அந்த ஸ்பேஸில் இருக்கிறதுல அந்த இப்போ மெட்டாலிக் சர்ஃபேஸ்ன்னு இருக்குன்னா இப்போ கிறிஸ்டல் லாட்டர்ஸ் சொல்லுவாங்க ஓகேவா கிறிஸ்டல் லாட்டிஸில் போய் எலமெண்ட் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அந்த மாதிரி சில எலமெண்ட்ஸ் போய் அந்த இடத்துல போய் ஆக்குப்பை பண்ணிக்கிறது தான் கோஆடினேஷன் காம்பவுண்டு சொல்கிறது தே ஃபார்ம் இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட் அண்ட் அலாஸை விச்சு கேன் எஸ் அ கேட்டலிஸ் இண்டஸ்ட்ரிஷியல் காம்பவுண்டாகவும் ஃபார்ம் ஆகும் அலாய்ஸாக ஃபார்ம் ஆகும் உலோகம் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகுமா இந்த எலமெண்ட்டில் அதுக்கப்புறம் கேட்டலிஸ்ட்டாகவும் யூஸ் ஆகுது எலமெண்ட்டை ஸ்பீடாக நடக்கிறதுக்கு கேட்டலிஸ்ட்டாகவும் யூஸ் ஆகுதுன்றாங்க தீஸ் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஹை மெல்டிங் பாயிண்ட் மெல்ட்டிங் பாயிண்ட் ஹையாக இருக்குது அதே மாதிரி குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி கண்டக்டர் ஹீட்டையும் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ண குட் கண்டெக்டராக இருக்கான் In the block element 3 to 12 groups are next lanthanide electronic configuration 4F 1 minus 4 5D 0 minus 1. அதுக்கப்புறம் சிக்ஸ் எஸ் டூ கான்ஃபிகரேஷன் சொல்கிறாங்க ஆக்டினைட்ஸ்க்கு வந்து ஃபை எஃப் ஜீரோ டூ ஃபோர்டீன் சிக்ஸ் டி ஜீரோ டூ டூ செவன் எஸ் டூன்றாங்க ஆர்கால்ட் இது என்ன சொல்கிறாங்கன்னா எஃப் பிளாக் எலமெண்ட்டுன்றாங்க தீஸ் எலமெண்ட்ஸ் ஆர் மெட்டாலிக் நேச்சர் மெட்டலாக இருக்கும் அதே மாதிரி மெல்ட்டிங் பாயிண்ட் ஹையாக இருக்குமா தேர் காம்பவுண்ட் மோஸ்ட்லி கலர் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே கலர்டாக இருக்கும் அப்படின்றாங்க தீஸ் எலமெண்ட்ஸ் ஆல்சோ ஸோ வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக ஆக்சிடேஷன் ஸ்டேட் வேரி ஆகுன்றதை சொல்லியிருக்காங்க இதான் ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபேஷன் நம்ம பார்த்து தான் இங்கே டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு குரூப்புக்கும் ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பீரியடிக் ட்ரெண்ட்ஸ் இன் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்